ओम महाकालीश्वत महे शमशन वासन जे धीमहि तन्नो काली प्रसोदयात जय मा काली ज्योतिर यूट्यूब चेनल पार्त्तुकोंडे इरुक्कुम अनैत्तु ज्योतिर नण्बर्गळुक्कुम वणक्कम नम्म इंद एपिसोड्ल एदै पत्ति पार्क्क पोरोम्ना एर्कनवे कैरेगा संबंधमा सिल वीडियोस ना अप्लोड पण्णिरुक्केन इंद एपिसोड्ल नम्म कैरेगैल वेर एन्न पुदिय तगवल्गळ इरुक्को अदै पत्ति सिल विषयंगळ ना सोल्ल पोरेन ओकेंगळा वांग वीडियोक्कुल्ल पोगलाम मुदल्ल बुधन मेडु पार्ப்போம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளியரா டிரா பண்ணிக்கிறேன் ஜாதகத்துல புதன் பகவான் வந்து ஆட்சியை உச்சமா பெற்றிருந்தாருனா இல்ல நல்ல சான பலத்துல இருந்தாருனா புதன் மேடு நல்ல வலுவா இருக்கும் திருமணராக இருக்கும் அதே போல சூரிய பகவான் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாருனா சூரிய மேடு நல்ல வலுத்து இருக்கும் நல்ல உப்பலா இருக்கும் ஆஸ்பி சிம்பலான ஃபிஷ் ஸ்கொயர் ரெக்டாங்குலர் ட்ரையாங்கிள் இந்த சிம்பல்ஸ்லாம் சூரிய மேட்டில் இருக்கும் நல்ல உப்பலாக இருக்கும் அந்த சூரிய மேடு ஓகேங்களா இப்போது சனி மேடு பார்ப்போம் சனி பவன் வந்து நல்ல ஆட்சியும் உச்சமும் நல்ல சானபலமும் பெற்றிருந்தாருன்னா சனி மேடு நல்ல உப்பலாக இருக்கும் விதிரேக சந்திர மேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அது சனி மேட்டில் வந்து முடிஞ்சிருக்கும் அது வந்து இந்த திரிசூலம் மாதிரியான ரேகை இருக்கும் சனி மேட்டில் வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கும் இந்த ஸ்கொயரு ஃபிஷ் சிம்பிள் ட்ரையாங்கிள் இந்த முக்கோணம் சிம்பிள் இது போலலாம் இருக்கும் நல்ல செங்குத்தான ரேகைகள் நிறைய இருக்கும் சேட்டன் மவுண்டில் ஓகேங்களா அதே போல் குருமேடு குருமேட்டை பற்றி பார்த்தோன்னா குருமேடு நல்லா ஸ்ட்ராங்காக அதாவது குருபவன் வந்து ஆட்சியை உச்சமாக பெற்றிருந்தாருன்னா நல்ல ஸ்தானபலன் பெற்றிருந்தாருன்னா குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம் இது மாதிரி நல்ல யோகத்தை பெற்றிருந்தாருன்னா குருமேடு நல்லா உப்பலாக இருக்கும் குருமி நல்லா உப்பலாக ப்ராடாக இருக்கும் அதில் பெருக்கல் குறி ஸ்கொயரு மீன் சின்னம் ட்ரையாங்கிள் சின்னம் குரு வளையம் இது மாதிரி சுப சின்னங்கள்லாம் வந்து குருமேட்டில் அமைஞ்சிருக்கும் அந்த வெர்டிக்கல் லைன்ஸ்லாம் இருக்கும் நல்லா உப்பலாக இருக்கும் அப்படி இருந்ததுனால் குருமேடு நல்ல வலுவாக இருக்குது ஜாதகத்தில் குரு கிரகம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இப்போது குருமேடு பார்த்தாச்சு சனிமேடு பார்த்தாச்சு இப்போ சூரியமேடு சூரியமேட்டில் நல்ல வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கும் ஆஸ்பி சிம்பிள்ஸ்லாம் இருக்கும் சூரியமேடு நல்லா உப்பலாக இருக்கும் அதையும் பார்த்தாச்சு அப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதே போல் புதன்மேடு புதன்மேட்டில் திருமண ரேகலாக 25 to 30க்குள்ளே இந்த திருமண யோகம் அமைஞ்சிருக்கும் வெர்டிக்கல் லைன்ஸ்லாம் இருக்கும் ஆஸ்பி சிம்பிள்ஸ் அதாவது ஸ்கொயர் ரெக்டாங்குலர் ட்ரையாங்கிள் அது மாதிரி சுப சின்னங்கள்லாம் இருக்கும் இப்போது கட்டைவேலுக்கு கீழே இப்போ நான் ட்ரா பண்ணுற இந்த இடத்துல வந்து இது போல் முடிச்சு போல் ரேகை இருந்தால் அது குழந்தைகளை குறிக்குது எத்தனை முடிச்சோ அது அத்தனை குழந்தைகளை குறிக்குது ஓகேங்களா அதே மாதிரி நம்ம கட்டைவரில் கண் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும் யூ ஷேப்புன்னு சொல்லுவாங்க அதாவது கண் சிம்பிள் அதை வந்து ஹிந்தியில் யூ ஷேப்புன்னு சொல்கிறாங்க அந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா வற்றாத செல்வம் ஏற்படும் சொல்கிறாங்க இப்போது சுக்கிரமேடு பார்க்கலாம் சுக்கிரமேட்டில் வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் இருந்ததுன்னு வச்சிங்களேன் அப்படி இருந்தால் சுக்கிரமேடு நல்லா வலுவாக இருக்குன்னு அர்த்தம் சுக்கிரமேட்டில் வெர்டிக்கல் ரேகை இருந்தாவே நல்ல வலுவாக இருக்குது நல்ல ப்ராடாக உப்பலாக இருந்தாவே சுக்கரபவன் வந்து நல்லா ஆட்சி உச்சம் நல்லா ஸ்தானப்படுத்திருக்கான்னு அர்த்தம் அதே மாதிரி ஆயில் ரேகை நல்ல அகண்டு இருக்கும் குறுகலாக இல்லாமல் இந்த சுக்கிரமேடு பாதியில் கட் பண்ணி போகாமல் நல்லா அகண்டு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த வலை மாதிரி குறுக்கு நெடுக்குமா இந்த ரேகைலாம் வந்து இருக்காது அப்படி இருந்தால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் குறுக்கு அந்த குறுக்கு நெடுக்குமா அது மாதிரி ரேகை இருந்தால் சுக்கிரமேடு கராபாக இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போது கீழ் செவ்வாய் மேடை பார்ப்போம் செவ்வாய் பவனை பற்றி பார்ப்போம் இது வந்து கீழ் செவ்வாய் மேடு இது மேல் செவ்வாய் மேடு ஓகேங்களா இது மேல் செவ்வாய் இது வந்து கீழ் செவ்வாய் ஸோ செவ்வாய் பவன் வந்து வலுத்திருந்தால் அதில் வந்து அந்த மேடு வந்து நல்லா உப்பலாக இருக்கும் கீழ் செவ்வாய் மேல் செவ்வாய் ரெண்டுமே நல்லா உப்பலாக இருக்கும் ஆஸ்பி சிம்பிள் சொல்கிற அந்த ஃபிஷ் சிம்பிள் ஸ்கொயரு ட்ரையாங்கிளு இப்படிலாம் இருந்தால் அது நல்லா மஜ்பூத்தாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் அதே போல் மேல் செவ்வாய் மேடு ஸ்ட்ராங்காக இருந்தால் மேல் செவ்வாய் மேட்லேருந்து ஒரு ரேகை சூரிய மேட்டை நோக்கி பிரயாணம் பண்ணியிருக்கும் அப்படி இருந்தால் செவ்வாய் பவன் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம் இப்போ சந்திர மேட்டை பார்ப்போம் சந்திரமேடு நல்லா உப்பலாக இருக்கும் அகண்டு நல்லா உப்பலாக இருக்கும்
படுக்கை கூடுகள் ஹரிசாண்டல் லைன்ஸ் இதில் இருக்கும். அப்படி இருந்தால் ட்ராவல் லைன்ஸ் அதிகம் ட்ராவல் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரமேட்டிலேருந்து ஒரு விதிரேக சனிமேட்டை நோக்கி போகுது, சனிமேட்டை நோக்கியோ இல்லை சூரியமேட்டை நோக்கியோ. அதே போல் சந்திரமேட்டிலேருந்து ஒரு ரேகை அந்த விதிரேக போய் தொடுது அப்படின்னு வச்சுங்க, அது வந்து பெரும் பயணத்தை குறிக்கும். அதாவது நாடு விட்டு நாடு போகிறது, அடுத்த நாட்டில் போயிட்டு சில ஆண்டு காலம் தங்கிறது, அப்படி இல்லாட்டி பர்மனெண்ட்டாக வெளிநாட்டிலே போய் தங்கி பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் வாங்கி அங்கேவே வந்து செட்டில் ஆகிறது. ஸோ வெளிநாட்டு சம்மந்தமாக மிகப்பெரிய பண வசதியை பொருளாதார வசதி பெறுறது, அதுதான் இந்த ரேகை குறிக்குது. இந்த சந்திரமேட்லேருந்து போய் விதிரேகை தொடுது இல்லைங்களா, அப்படி பண்ணுறது வந்து ஒரு ஆஸ்பியஸ் சிம்பிள், ரொம்ப ரொம்ப சுபத்துவமான ஒரு பலன். ஓகேங்களா, இப்போ ஆயுள் ரேகை அது எத்தனை வயசில் உங்களுக்கு நல்ல பலன் தரும் அப்படின்னு பார்க்கணுமா, இது அப்ராக்சிமேட்டாக 30 சொல்லலாம், இது 35, இங்கே வரும்போது 40 வயசு. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு மேல் ரோக்கராக கிளம்பிச்சு வச்சிங்களேன், உங்களுக்கு 30 வயசில் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்லலாம். இப்போது இந்த இடத்துல வந்து மேல் ரோக்கராக வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது 35 வயசில் யோகம்னு சொல்லலாம். இப்போ இங்கே இருந்தேன்னா 40 வயசுன்னு சொல்லலாம். ஸோ எந்த ஏஜ் இடத்துல இருந்து ஒரு மேல் ரோக்கராக பெரியதோ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செல்வம், செல்வாக்கு, புகழ், அந்தஸ் எல்லாமே சேரும். இப்போ கீழே இந்த இடத்துல தான் முடியுது ஆயுள் ரேகை. ஓகேங்களா, இந்த இடத்துல முடித்தா 78-82 சொல்லலாம். ஓகேங்களா, இப்போது நல்லபடியான மேல் ரேகை இருக்குது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செல்வம், அதாவது எந்த அளவுக்கு செல்வம் சேரும், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா, மணி ட்ரையாங்கிள் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மணி ட்ரையாங்கிள்ன்றது வந்து ஒரு ஆஸ்பிஸான சிம்பிள், அது எப்படின்னா வந்து மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் அமையும். இப்போது இந்த ராகு மவுண்டில் இது போல் ஒரு முக்கோணம், அதாவது புத்தி ரேகையும் விதி ரேகையும் வெட்டிக்கிட்டு ஒரு முக்கோணம், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய யோகம். அது ஏன் வந்து என்னென்னா, இப்போது குரு பார்வையோ இல்லை சனி பவன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவோ, சூரிய பவன் ஸ்ட்ராங்காகவோ, புதன் பவன் ஸ்ட்ராங்காகவோ, ஆட்சியோ உச்சமோ நல்ல பார்வைபலத்தில் இருந்தால் இந்த மணி ட்ரையாங்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ மணி ட்ரையாங்கிள் இருக்கிற இடம் வேணால் ராகு மவுண்டாக இருக்கலாம், ஆனால் அது வந்து மற்ற கிரகத்தினுடைய நிலையம் பொறுத்து தான் அமையும். ஓகேங்களா, இப்போது புத்தி ரேகையிலேருந்து ஒரு மேல்நோக்கு ரேகையோ இல்லை புத்தி ரேகை வி ஷேப்பில் தனியாக பிரிஞ்சாவோ ஃபோர்க் வடிவத்தில், அது வந்து ஒரு சுபத்துவமான பலன் ஏற்படுத்தும். அதுக்கு காரணம் என்னென்னா, ஜாதகத்தில் மிதுன ராசியில் வந்து புதன் ஆட்சியாக இருந்தாவோ அப்படி இல்லாத பட்சத்தில் கடகத்தில் சந்திர பகவான் ஆட்சியாக இருந்தாவோ, சூரிய பகவான் சிம்ம வீட்டில் ஆட்சியாக இருந்தாவோ, இப்படி இல்லாட்டி மறுபடியும் கன்னியில் புதன் பவன் உச்சமாக இருந்தாவோ, அந்தந்த மேட்டில் அந்தந்த கிரகங்களுக்குரிய மேட்டில் அது ரெஃப்ளெக்ட் ஆகும். அந்த மேடு நல்லா வலுத்து இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த கிரகம் தன்னுடைய பலனை நல்லபடியாக தரும். இந்த வீடியோவில் சில குறிப்பிட்ட தகவல்களை நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த அளவுக்கு ஆட்சியோ உச்சமோ பலம் பெற்றிருந்தால் அது கைரேகளை ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, அது சில சுபத்துவமான பலனை தரும், நல்ல வெற்றியை தரும் நான் சொன்னேன். ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோவில் இந்திய தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இதை விட அட்வான்ஸான சில விஷயத்தை நான் வந்து கைரேகை பற்றி நான் சொல்கிறேன். வணக்கம்.